ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி வந்து நான் சில்லி இட்லி தான் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், நான் வந்து முதல் நாள் செஞ்ச இட்லி வந்து மீதி ஆயிடுச்சு. அந்த இட்லியை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணான்ட்டு அதை வந்து பீசஸாக கட் பண்ணி வந்து இதை சில்லி இட்லியாக செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இப்போ நான் முதல்ல இந்த இட்லியை வந்து கட் பண்ண இட்லியை பீசஸை வந்து நம்ம ஆயிலில் பொரிச்செடுக்கணும். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ வந்து ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு 10 பீஸாக போட்டு நல்லா பொரிச்செடுக்கலாம். இந்த இட்லி பீசஸ் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிய விடணும். இந்த பாருங்கள், இந்த இட்லி பீசஸ் வந்து இவ்வளோ நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்செடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா இட்லி பீசஸையும் பொரிச்செடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்ச பிறகு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதில் பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு குடமிளகாய் பாருங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தனியாத்தூள் பாருங்கள், அது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா பாருங்கள், அது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடர் பாருங்கள், அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பொடி ஐட்டமெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து நம்ம லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி வந்து இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இந்த இட்லி எல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சில்லி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அதே நல்லா யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.